கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு செய்தி ஆண்டவருடைய நாமம் பெரியது என்கிற செய்தியாகும். அருமையான சகோதர சகோதரிகளே, கடந்த ஒளிபரப்புகளிலே உங்களோடு கூட கர்த்தர் நமக்காக புதிய காரியங்களை செய்வார், அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஆவிக்குரிய காரியங்களையும் அவர் எதிர்பார்க்கிறார் என்று நான் உங்களோடு கூட தொடர்ச்சியாக செய்திகளை அளித்திருக்கின்றேன். அதாவது புதிய இருதயம், புதிய மனம், புதிய ஆவி, புதிய வாழ்வு என்ற பகுதியை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்நாட்களிலே நாம் புதிதாக்கி கொள்ள வேண்டும் என்ற தலைப்புகளிலே உங்களுக்கு செய்தி அளித்திருக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக அதே போல் அந்த புதிய வாழ்வு என்பது எப்படிப்பட்டது, அது சந்தோஷமான வாழ்வு, அது சமாதானமான வாழ்வு, அது விடுதலையின் வாழ்வு, அது வெற்றியின் வாழ்வு, அது நித்திய வாழ்வு என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, அந்த புதிய வாழ்விலே நாம் ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்ற தலைப்புகளிலே இந்த கடந்த மூன்று ஒளிபரப்புகளோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பெரியவர், அவருக்காக நாம் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை இந்த புதிய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவுக்குள்ளான ரட்சிக்கப்பட்ட புதிய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த புதிய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக, அந்த பெரியவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் அவருடைய பெரிய குணாதிசயங்களை முதலாவதாக ஆராய்ந்து ஆழமாய் தியானித்து நாம் அறிந்து கொள்வோமானால், அதை ருசித்து அதை பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாக பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக இந்த உலக நாட்களில் வாழ் நாட்களிலே நாம் சாதிக்க முடியும் என்ற தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனடிப்படையில் முதலாவதாக பெரிய குணாதிசயங்கள், ஆண்டருடைய பெரிய குணாதிசயங்கள் என்பது என்ன என்று சொல்லி, முதலாவதாக ஆண்டருடைய அன்பு பெரியது, ஆண்டவருடைய கிருபை பெரியது, ஆண்டவருடைய உண்மை பெரியது என்ற தலைப்புகளிலே உங்களோடு கூட கடந்த மூன்று ஒளிபரப்புகளிலே தொடர்ச்சியாக செய்தியை அளித்திருக்கிறேன். இப்பொழுதும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பெரிய ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நாமம் என்பது, நாமம் என்பது. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய சிறு வயதிலே இந்த நாமம் என்ற வார்த்தையை நான் நினைக்கும்பொழுது, நான் கேட்கும்பொழுது நினைப்பதெல்லாம் ஏதோ அந்த நாமக்கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாமக்கட்டியினுடைய பெயர் தான் நாமம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய மற்ற மதங்கள், மத மக்கள் அவங்க நெற்றியில் போட்டுக்கொள்கிறார்களே அந்த நாமம் என்று கூட நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நாமம் என்ற அந்த வார்த்தைக்கு பெயர் என்பதுதான் உண்மையான ஒரு பொருளாக, பெயராக இருக்கின்றது. ஆக இந்த பெயரில் ஒரு விசேஷம் இருக்கிறது. பெயர் என்பது ஆண்டவர் முதலாவதாகவே ஆதாம் ஏவாளுக்கு பெயரை அவர் தான் இட்டார். அதன் பிறகு எல்லா மிருகங்களுக்கும் ஆதாம் பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். எல்லா தாவரங்களுக்கும் ஒரு பெயர் உண்டு, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பெயர் உண்டு, எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பெயர் உண்டு, நகரங்களுக்கு பெயர் உண்டு, நிறுவனங்களுக்கு பெயர் உண்டு. ஆக பெயரிலே ஒரு விசேஷம் இருக்கிறது, பெயரிலே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, பெயரிலே ஒரு சிறப்பு இருக்கிறது, பெயரிலே ஒரு கணம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, ஒரு புகழ் இருக்கிறது. ஆகவே பெயர் என்பது மிகவும் அது முக்கியமானதாகும். ஆனால் சிலர் அதை பெயருக்காக, புகழுக்காக பெற வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் முயற்சிக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு அதனுடைய உள்ளான ஒரு பொருள் உண்டு. பாருங்கள், நம்முடைய குடும்பங்களிலே கூட பெற்றோர் ஏன் நமக்கு ஒரு சிறப்பான பெயர்களை இடுகிறார்கள்? காந்தி என்று பெயரிடுவார்கள். ஆனால் அந்த காந்தி எப்படியாக அவர் உண்மையாக தேசபக்தனாக விளங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புவார்கள், பெற்றோர்கள் விரும்புவார்கள். ஆனால் அதே மகன் பிற்காலத்திலே அவன் பொய்யனாக இருப்பான், காந்தியைப் போல மெய்யை பேச மாட்டான். பாருங்கள், கமல கண்ணன் என்று வைத்துக்கொள்வாங்க, ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க கண்ணு கூச்சப்பார்வையாக இருக்கும். இது ஒரு சும்மா வேடிக்கைக்காக, உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். அதுபோல் இயேசு பாதம்னு பேர் வைப்பாங்க, ஆனால் அவங்க பாதம் எந்த பாதபடியில் உட்காந்துருப்பாங்க தெரியுமா? தேவனுக்கு விரோதமான இடத்துல, தேவனுக்கு விரோதமான மக்களுடைய கூட்டத்திலே அவங்க அந்த பாதபடியிலே அங்கே அந்த மாதிரியான ஒரு பாவமான காரியங்களில், பாவமான இடத்துல அவருடைய பாதங்கள் இருக்கும். ஆக பெயருக்கு ஏற்றபடி மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தரும் படைத்தார், பெற்றோர்களும் அவ்விதமாக பெயர்களை கொடுத்தார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் பெயருக்கு ஏற்றபடி வாழ்ந்து காட்டுவது கிடையாது.
ஆனால் நீங்களும் நானும் வணங்குகிற ஆராதிக்கிற விசுவாசிக்க போகிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தில் ஒரு பெரிய வல்லமை உண்டுங்க, பெரிய அதிகாரம் உண்டு, பெரிய விடுதலை உண்டு, பெரிய கனம் உண்டு, மகிமை உண்டு அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தில். ஆம் அருமையானவர்களே, முதலாவதாக பார்ப்போமானால் இயேசு என்ற பெயருக்கு என்ன பொருள் என்று நாம் பார்ப்போமானால், மத்தேயு சுவிசேஷம் 21:21 கூட அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று அங்கு தேவதூதன் யோசேப்புக்கு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அருமையான தேவ ஜனமே, இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர் என்பது பொருள். வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் தலைவருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அர்த்தம் கொண்ட பொருள் கொண்ட ஒரு பெயர்தான் இயேசு என்கிற இரட்சகரின் பெயர். ஆம் எனக்கு அருமையானவர்களே, இந்த இரட்சகருடைய இயேசுடைய பெயரிலே வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, அற்புதங்கள் உண்டு, விடுதலைகள் உண்டு, ஆம் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த அர்த்தம் கொண்ட இந்த இரட்சகர் இவருடைய நாமத்தில் பாருங்க, இவருடைய பெயரிலே இரட்சிப்பு உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12 நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12 அவராலே என்று வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை, நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி பேதுரு அங்கே சவால் விட்டு கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆம் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இரட்சிப்பு என்பது என்ன? மனிதன் பாவத்திலே விழுந்து விட்டான். ஆதாம் ஏவாள் மூலமாக அவன் செய்த பாவத்தின் மூலமாக அவன் பாவத்திலே விழுந்து விட்டான். தேவ கோபத்திலே சாபத்திலே மரணம் என்கிற அந்த சாபத்தின் கட்டளைக்கு அவன் அங்கு பாத்திரவனாக மாறிவிட்டான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ இந்த மனுக்குலத்தை மீண்டுமாய் ரட்சித்து விடுவித்து மறுபடியுமாய் பிதாவாகிய பரம தேவனுக்குள் ஒப்பந்தம் செய்யும்படியாய் உறவுகளை இணைக்கும்படியாக அவர் தமது இரத்தத்தை சிலுவையிலே அவர் சிந்தினார் என்று பார்க்கிறோம். பாவிகளாக இருந்த நம்மையும் கூட அவருடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு கூட எழுந்து நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார், புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், ஒரு இரட்சிப்பை நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, தம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறார். இந்த இரட்சிப்பை அவருடைய நாமம் அல்லாமல், இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு ஒருவராலும் இந்த உலகத்தில் எந்த தலைவராலும் கொடுக்க முடியாது, எந்த புனிதர்களாலும் கொடுக்க முடியாது, எந்த தீர்க்கதரிசி கொடுக்க முடியாது, எத்தனை கொள்கைகளாலும் கொடுக்க முடியாது, எத்தனை வழிபாடுகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் நாம் செய்தாலும் கூட இந்த இரட்சிப்பை ஒரு கொள்கையும் ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு மதவாதியும் ஒரு தலைவரும் கொடுக்க முடியாதது, இயேசுனும் நாமம் தான் கொடுக்க முடியும் என்று திட்டவட்டமாக பேதுரு அங்கே கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் புகழ்பெற்ற பெயர்கள் உண்டுங்க. ஆபிரகாம் லிங்கனை எடுத்தால் அரசியல்களிலே அவர் செய்த மக்கள் தொண்டிலே அவர் நீக்ரோக்களை விடுவித்த அந்த காரியத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக இன்றைக்கும் புகழ்பெற்ற ஒரு பெயரை கொண்டவராக இருக்கின்றார். அவருடைய பெயர் புகழப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் மகாத்மா காந்தி நம்முடைய தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் அல்லவா, சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், அவருடைய பெயர் இன்னும் புகழ் அவருடைய பெயர் புகழ் இன்னும் இருக்கிறது. இப்படிப்பட்ட அரசியல்களிலே துறைகளிலே சிறப்பான பெயர்கள் உண்டு, புகழ்பெற்ற பெயர்கள் உண்டு. விளையாட்டுத்துறையில் முகமது அலி என்ற கிரேட்டஸ்ட் என்று சொல்லி குத்துச்சண்டை வீரர், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவருடைய சரீரம் சரியாக செயல்படவில்லை என்றாலும் கூட அவர் புகழ்பெற்றவராக விளையாட்டுத்துறையில் இருக்கிறார். இப்படி விளையாட்டுத்துறையில் அநேக பெயர் கேட்டாலே அவர் அந்த பெயர் ஞாபகம் வந்துவிடும். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற பெயர்கள் உண்டு. மற்றும் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது அலெக்சாண்டர் த கிரேட் என்ற ஒரு பெரிய மன்னரை குறித்து நாம் கிரேக்க மன்னரை குறித்து அறிந்திருக்கிறோம். அவர் உலகத்தையே தனக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் போரிட்டு பல பகுதிகளை ஆட்கொண்டவர், ஆக்கிரமித்து கொண்டவர். அவர் இன்றைக்கும் அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்லி அவர் புகழப்படுகின்றார். இப்படி த கிரேட்டஸ்ட் நேம்ஸ் ஆர் தேர் இன் திஸ் வேர்ல்டு. Greatest names are just, you know, still are there in this world. அதே ஆனாலும் கூட இவைகளை விட, இந்த மனிதர்களை விட, இந்த பெயர்களை விட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமம், அவருடைய பெயர் தான் மேலானதுங்க.
புகழ்பெற்ற நாமம், அது வல்லமையுள்ள நாமம், அது இரட்சிக்கும் நாமம். இவர்களால் கூட இரட்சிப்பை நமக்கு கொடுக்க முடியாது. தங்களுக்காக பெயர்களை புகழ்களை வளர்த்து கொள்ளுகிறவர்கள் உண்டு, ஆனால் அவைகள் ஒரு நாளிலும் மறைந்து போகிறது, மக்களும் மறந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட பெயர் கொண்ட புகழ்பெற்ற தலைவர்களை கூட, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பேதுரு சொல்லுகின்றார். அவரேலா என்று இயேசுனும் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம், வேறொரு பெயர் கொண்ட எந்த மனிதராலும் கொடுக்க முடியாத இரட்சிப்பை தான் நமக்கு இந்த உலக மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த நாமம் என்பது இயேசுவின் நாமம், அது இரட்சிக்கும் நாமம், நம்மை விடுவிக்கும் நாமம் என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் கர்த்தருக்காக, இந்த நாமத்திற்காக பெரிய காரியங்களை நாமும் செய்து காட்ட முடியும். அருமையானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று சொல்லி பிலிப்பியர் நிருபம் 2 8 11 வசனத்தை வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக அந்த 10-11 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் தந்தருளினார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், பிதாவாகிய தேவன் அவரை பூமிக்கு அனுப்பின நோக்கத்தை, திட்டத்தை சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் நிறைவேற்றினதினாலே என்ன செய்தாராம்? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய கீழ்ப்படிதலை கண்டு மரணம் வரைக்கும் கடைசி சொட்டு சிந்தி நமக்காக, இந்த மனுக்குலத்துக்காக அவர் இரட்சிப்பை தரும்படியாக, பாவ மன்னிப்பை தரும்படியாக இரத்தம் சிந்த வேண்டியது தேவனுடைய திட்டமாய் சித்தமாய் நோக்கமாய் இருந்ததினால, அவர் அப்படியே முழுமையாய் நிறைவேற்றியதனால பிதாவாகிய தேவன் என்ன செய்தாரம்? பூதலத்தோர் மேலே வானத்தில் இருப்பவர்கள் யாவருடைய கால்கள் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று பார்க்கிறோம். ஆக இந்த உலகத்தில் எத்தனை பெரிய மேலான நாமம் கொண்டவர்கள் இருக்கலாம், மேன்மையான நாமம் பெயர் கொண்ட மக்கள், தலைவர்கள், புனிதர்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், பல கொள்கைவாதிகள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றை காட்டிலும், எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார். ஆக இயேசுவின் நாமம் அது மேலான நாமங்க. மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், இயேசுவின் நாமம் அது அதிகாரமுள்ள நாமம் என்று பார்க்கிறோம். இட்ஸ் அ நேம் ஆஃப் அத்தாரிட்டி என்று பார்க்கிறோம். இட்ஸ் அத்தாரிட்டி நேம் என்று பார்க்கிறோம். ஆம், அருமையானுடைய மார்க் சுவிசேஷம் 16:17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரமேறுவதற்கு முன்பதாக அவர்களை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? முக்கியமான ஒரு கட்டளை என்ன தெரியுமா? என் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி சொன்னார். என்ன தெரியுமா? அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அற்புதங்களை செய்வார்கள், என்னுடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து என் நாமத்தின் மூலமாய் செய்வார்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், அருமையானவர்கள், இன்றைக்கும் 2000 முன்பதாக இயேசு எனும் நாமத்தினால, இயேசு எனும் நாமம் அந்த பூமியில் வாழ்ந்தபொழுது அங்கே அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, பிசாசுகள் பேய்கள் பிடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் உயிர் வாழ்கிற தேவனாக இருப்பதினாலே இயேசு எனும் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, கட்டளையிடும் பொழுது பிசாசுகள் அதற வேண்டும், அசுத்தாவிகள் ஓட வேண்டும், ஓடுகிறது, அசுத்தாவிகள் ஓடுகிறது, பேய்கள் ஓடுகிறது. காரணம் என்ன? இயேசு எனும் நாமத்திற்கு அத்தனை அதிகாரம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார் மத்தேயு 28 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ அதிகாரிகள் இருக்கலாம், மேலதிகாரிகள் இருக்கலாம், சர்வாதிகாரிகள் ஹிட்லர் போன்றவர்கள் இருந்து மறைந்து போனார்கள், ஆனால் இன்றைக்கு சகல அதிகாரத்தையும் உடையவர், வானிலும் பூவிலும் சகல அதிகாரத்தையும் உடையவர், காற்றையும் கடலையும் அதிட்ட அதிகாரத்தை கொண்டவர், அவருடைய நாமத்தை கண்டு பிசாசுகள் ஓடின என்று பார்க்கிறோம். ஆக எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த இயேசுவின் நாமம் அது அதிகாரமுள்ள நாமம் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால், நாம் அதிகாரத்தோடு இயேசுவின் நாமத்தை கொண்டு அதிகாரத்தோடு கூட நாமும் கூட வல்லமையான ஊழியங்களை செய்ய முடியும், வல்லமையாக மக்களை விடுவிக்க முடியும். ஆக கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும்.
எப்பொழுது ஆண்டவருடைய அதிகாரமுள்ள நாமத்தை நாம் அறிந்து கொள்வோமானால், ருசிப்போமானால், ஆராய்ந்து அறிந்து அதை பெற்றுக்கொள்வோமான அந்த அதிகாரத்தை நாமும் கூட அதிகாரமோடு ஆண்டவருடைய நாமத்தின் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியுங்க. ஆம், அருமையானவர்களை, கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். பாருங்கள், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் ஒரு நல்ல பெரிய ஒரு கம்பெனியில் பெரிய வருமானத்தில் இருந்தவர் இருக்கிறார். இப்பொழுதும் கூட இரண்டு பிள்ளைகள் உண்டு. ஆனால் அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட அவருக்கு பயங்கரமான ஒரு பயத்தின் ஆவி திடீரென்று அவரை பிடித்து கொண்டது. எப்பொழுது பார்த்தாலும் நான் வேலையை விட்டு விடுகிறேன், ஊருக்கு போகிறேன், தூக்கமில்லை, சாப்பாடு சரியில்லை, சாப்பாடு சாப்பிடுவது கிடையாது, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பயம், எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன பயம். இப்படியாக அவருடைய பயத்தின் ஆவி அவரை ஆட்கொண்டு அவரை அலைக்கழித்து இருந்தது. அவருடைய மனதிலும் சரீரத்திலும் வேதனைகள் மற்றும் குடும்பத்திலே குழப்பம், மனைவிக்கு பயம், பிள்ளைகளுக்கு பயமாக இருந்தது. அடியனை அழைத்து அவர்கள் செபிக்க சொன்னார்கள். இங்கு இருப்பது மிகவும் கிறிஸ்துவ சமுதாயம் குறைவுதான், கிறிஸ்துவ போதகர்கள் குறைவுதான். ஆனாலும் கூட நானும் கூட அழைக்கப்பட்ட பொழுது எப்படி இதை நாம் சமாளிக்க முடியும், மேற்கொள்வது, வெற்றியை தருவது, விடுதலை பெற்றுத் தருவது என்று நினைத்தேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், என்னுடைய நாமத்தை நீ விசுவாசிப்பாயானால், என் நாமத்தினாலே நீ அதிகாரத்தோடு நீ கட்டளிடுவானாயானால், எந்த பயத்தின் ஆவியை கொடுக்கிற பொல்லாத அசுத்தாவில் உன்னாலும் விரட்டி அடிக்க முடியும் என்று சொன்னார். ஆகவே ஜபத்தோடு உபவாசத்தோடு கூட அந்த வீட்டிற்கு சென்று அவளோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பயத்தின் ஆவியை விட்டு விலகிப்போ, ஓடிப்போ என்று கட்டளை கொடுத்த பொழுது, உண்மையாகவே சொல்லுகிறேன், அவர் அப்படியே பொத்தென்று அப்படியே முகம் குப்புற விழுந்தார். உடனே அடுத்த நாளிலிருந்து பாருங்க, அடுத்த நிமிடத்திலிருந்தே அந்த பயத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி எல்லாம் ஓடி போயிற்று. இன்றைக்கு அவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதராக ஆண்டவருக்குள் வளர்ந்து கனிதரும் செடியாக அவரும் அவர் குடும்பமாக இந்த நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னார், சர்வங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள் என்று சொன்னார். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய அறிவினால் மாத்திரம் அல்ல, தேவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிகாரம், வல்லமை, விடுதலை உண்டுங்க. ஆம், தாவீது கூட கோலியாத்தை பார்த்து என்ன சொன்னான், என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உன் முன்னால் நான் வருகிறேன் என்று சவால் விட்டு சொல்லி அவ்வளவு பெரிய அந்த ராட்சதனை ஒரு காலினாலே அவன் வீழ்த்தினான், முகம் குப்புற வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். ஆம், இயேசுவின் நாமம் அது அதிகாரமுள்ள நாமம். அது பேய்களை, அசுத்த ஆவிகளை விரட்டுகிற நாமம், சாபங்களை முறிக்கிற நாமம், கட்டுகளை முறிக்கிற நாமம், அசுத்த ஆவிகளை விரட்டுகிற நாமம். அந்த நாமத்தில் அதிகாரம் உண்டுங்க. இயேசுவின் நாமம் அது அதிகாரமுள்ள நாமம். ஐந்தாவதாக நாம் பார்க்கின்றோம், அவருடைய நாமம் அது ஜபத்தை கேட்கிற நாமம் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14:13 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், நாம் அநேக ஜெபிப்பது கூட முடிக்கும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே என்று முடிக்கணும். ஏனென்றால் பிதாவாகிய தேவனை நாம் பார்க்கவில்லை, நமக்கு மத்தியஸ்தராக நம்மையும் பிதாவையும் இணைத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. வேறு எந்த புனிதரும் கிடையாது, வேறு எந்த தலைவரும் கிடையாது. ஆக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு விடுதலை கொடுத்த, அவர் மூலமாகத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்தான் தேவனுடைய வலதுபாசை உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருப்பதினாலே இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மூலமாக ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள், அடையாளங்களை, பதில்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, அவர் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்கிறார். ஆனால் ஒரு காரியம், எதை கேட்டாலும் சொன்னால், எனக்கு பெரிய மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வேணும், எனக்கு 100 கிலோ சவர நகை வேணும், பொன் வேணும்னு சொல்லி உடனே கேட்காதீங்க. எதை கேட்டாலும் சொன்ன தேவனுடைய நாமம் மகிமைக்காக அந்த காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால், தேவனுடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுமானால், அப்படிப்பட்ட காரியங்களை, அப்படிப்பட்ட வேண்டுதல்களை, அப்படிப்பட்ட விருப்பங்களை அவரிடத்தில் வையுங்கள். அப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, பதில் உண்டு, அற்புதம், அதிசயம், அடையாளங்கள் உண்டு. அருமையானவர்களே, ஆகவே இயேசுவின் நாமம் அது ஜபத்தை கேட்கிற நாமமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, அவருடைய நாமம் அது சார்ந்து கொள்ளக்கூடிய நாமம், சார்ந்து கொள்ளக்கூடிய நாமம். ஏசாயா 50:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், வெளிச்சம் இல்லாமல் இருட்டு நடக்கிறவன் எவன், அவன் கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
அப்படியானால் சில வேளை நாம் ஜெபிக்கிறோம், சில வேளை உபவாசிக்கிறோம், பக்தியாக இருக்கிறோம், கடவுளுக்கு பயந்து வாழ்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், அழைத்து போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், எல்லாவற்றையும் செய்தும் கூட ஏன் இன்னும் விடுதலை பதில் இல்லை என்று சொல்லி கலங்கி சோர்ந்து போகிறோம். ஆனாலும் கூட கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணுமா, முழுமையாய் சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய நாமத்தை நாம் மாத்திரம் பாருங்கள், பலவிதமான ஆபத்துகள், விபத்துகள், கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம், நல்ல பெயர் பெற்றவர்களை நாம் எதிர்பார்க்கிறோம். பெயர் பெற்ற இந்த எம்எல்ஏ எம்பி மேலே அதிகாரிகள் எனக்கு உதவி செய்வாங்க, என் நண்பர் வந்து பெரிய பதவியில் இருக்கிறார், அதிகாரியாக இருக்கிறாரு, அவர் மூலமாக அவர் பெயரை சொன்னால் நடக்கும் என்று சொல்லி நாம் தேடி நாடி ஓடி அவர்களை அவர் மூலமாக நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே அந்த பெயர்கள் கூட நமக்கு விடுதலை பெற்று தராது, அவர்களை சார்ந்தும் வாழ முடியாது, எப்பொழுதும் சார்ந்து கொள்ள முடியாது. ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 54:10, எவன் அந்த இருட்டிலே நடந்து வெளிச்சம் இல்லாமல் தவிக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை முழுமையாய் சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆம், அருமையானவர்களே, யாரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், எந்த புகழ்பெற்றவர்களை சார்ந்து கொள்ள வேண்டும் என அநேக வேளைகளிலே நாம் அலைக்கழிக்கிறோம், அலைக்கழிக்கப்படுகிறோம். ஆனால் அந்த வேளையில் நாம் என்ன செய்யணும், இயேசுவாகிய கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் முழுமையாய் சார்ந்து கொண்டு, ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் துருகம், நீரே என் கண்மலை, நீரே என் தஞ்சம், மடைக்கலம், புகலிடம் என்று சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் பெரிய விடுதலை கொடுப்பார். கடைசியாக அவருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லப்படுகிறது, அது ஒரு பலத்த புகலிடம் என்று சொல்லப்படுகிறது. ஆபத்துகள், விபத்துகள், அழிவுகள் நம்மை நோக்கி வரும்பொழுது, எதிரிகளும் எதிர்ப்புகளும் நம்மை அழிக்க நினைக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும், யாரிடத்துல போய் ஒதுங்கலாம், ஒழிகலாம், நம்ம யாரிடத்துல போய் பதுங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் நீதிமொழிகளிலே வசனம் இவ்விதமாய் அருமையாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18:10 தேவனுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அங்கு சுகமாய் தங்குவானாம். அப்படின்னா நமக்கு எங்கு சுகம், எங்கு இளைப்பாதல், எங்கு சமாதானம், எங்கு சந்தோஷம், எங்கு நிம்மதி என்று நாம் பார்க்கும் பொழுது அது கர்த்தருடைய நாமத்தில் உண்டுங்க. எங்கு நம்ம ஓட வேண்டியதில்லை, எங்கும் ஒழிய வேண்டியதில்லை, எங்கும் பயந்து யார் இடத்துல போய் நம்ம எஸ்கேப் ஆகலாம், எங்கே எஸ்கேப் பண்ணலாம் நினைக்காதீங்க. ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே, அவருடைய நாமத்திற்குள்ளே, இயேசு நாமத்திற்குள்ளே நாம் புகுந்து கொள்வோமானால் அங்கு இளைப்பாறுதல் உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு, அங்கு சந்தோஷம் உண்டு, விடுதலை உண்டு. ஒருவரும் நம்மை அணுக முடியாது, ஏனென்றால் இயேசுவின் நாமம் அது பலத்த கோட்டை, பலத்த துருகம். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, இயேசுவின் நாமம் அது பெரிய நாமம், இயேசுவின் நாமம் ரட்சிக்கின்ற நாமம், இயேசுவின் நாமம் அது மேலான நாமம், அது இனிமையான நாமம், அது ஒப்பற்ற நாமம், அது நம்மை நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிற நாமம், அது அதிகாரம் உள்ள நாமம், அது மாத்திரமல்ல அது நமக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்கிற நாமம், அது மாத்திரமல்ல அந்த இயேசுவின் நாமம் நாம் சார்ந்து கொள்ளக்கூடிய நாமமாக இருக்கிறது, அந்த இயேசுவின் நாமம் நமக்கு பலத்த துருகமும் புகலிடுவமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இயேசுவின் நாமத்தை நாம் சார்ந்து கொள்வோமானால், ஏற்றுக்கொள்வோமானால் நாமும் கூட நாம் வல்லமை உள்ளவர்களாக விடுதலை பெற்ற, வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து காட்ட முடியும், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். அருமையானவர்களே, இந்த நாமத்தை இன்னுமாய் ஆராய்ந்து அறிந்து ருசித்து பெற்றுக்கொள்வீர்களா? இந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறேன் அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்ன பயம் இருக்கிறது, யார் உன்னை எதிர்க்க அழிக்க வருகிறார்கள்? இயேசுவின் நாமத்திலே புகுந்து கொள், இயேசுவின் நாமத்திலே கேள், வேண்டுதலை விடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். அந்த இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை விடுதலை உனக்கு தருவார். அந்த நாமத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள், இந்த இயேசுவின் நாமம்தான் என்னை ரட்சிக்கிற நாம், என் பாவத்திலிருந்து விடுவிக்கிற நாமம் என்று சொல்லி அந்த இயேசுவின் நாமத்தினை ஏற்றுக்கொள்வாயானால் யோவான் 1:12 போல நீயும் தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும். கர்த்தர் தாமே அப்படியாய் செய்வராக. இயேசுவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு விடுதலை, வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கடன் தொலையிலிருந்து இப்பொழுதே இயேசு என்னும் வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பிசாசு கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், சாபங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, தொழிலை விட்டு இப்பொழுதே அகலும்படியை நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, வெற்றி உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. Amen, amen, amen. God has chosen His servants to carry the light of the gospel
to those lost in darkness. Pastor Prabhu Isaac and his wife are now settled in the city of Pittsburgh, Pennsylvania, in United States of America. Mrs. Susila Prabhu has undertaken the call to start a small fellowship under Voice of the Solid Rock Ministries banner. Today, the Solid Rock Prayer Fellowship in Pittsburgh has 10 families attending regularly. And every year, Voice of the Solid Rock also conducts annual crusades with special speakers coming from all over the world. God has taken Pastor Prabhu Isaac to several countries in order to spread the good news of Jesus Christ. Pastor Prabhu Isaac has been to Switzerland, France, Germany, Canada, and even some Middle East countries. Pastor Prabhu Isaac's books about his experiences in the Saudi Arabian prisons are released in English as well as in Tamil. These books have touched, challenged, encouraged thousands of people around the globe. Pastor Prabhu Isaac has released 3 audio albums and 2 DVD albums. The songs, written and composed by him out of his experiences in prison, have touched and blessed every soul that has listened to the songs. The messages and songs are now telecast regularly through Salvation TV from India and Holy God TV from France. Many who have seen these songs and heard his messages around the world have been blessed. We thank every one of you for your prayers. Since the ministry continues to grow, we require more of your prayers and support. You can partner with us and send your support or contact us at the following addresses. Thank you for your prayers once again, and God bless you.